முழு நேர கலைஞனாக வாழ்க்கை நடத்த முடியுமா என்றால் கொட்டக்கலையைச் சேர்ந்த சிவநேசன் தியாகராஜா அதற்கொரு உதாரணமாகும். கலையை நான் நேசிக்கிறேன், அதனால எனக்குள்ள எந்த ஒரு கவலையுமே இல்லை. கலையை நேசிக்கிற ஒருத்தவன் கவலையாக இருக்க மாட்டான். மேல் நிச்சயமாக எனக்கு அந்த கவலைகள் இல்லை, ஏக்கங்களும் இல்லை, தாக்கங்களும் இல்லை. என்னென்னா நான் கலைக்காக என்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். கலையால நான் வளரணும். கதிரவன் கண் விழிங்கமா இருக்குதே, காலை தென்றல் இடமாய் வீச மறுக்குதே, அருவிகள் குளித்திட அணைக்குதே, பனிப்பூக்களும் உனக்காய் மலருதே, மலலைகள் உனக்காய் மலருதே, மண்டியிட்டு அணைக்கீரம் வாராய். தனக்குள் இருக்கும் கலை திறமையை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முழு மூச்சாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு கிராமங்களுக்கு போகாமல் எங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு நுண்ணறிவு இதை டக்குன்னு விளங்கி கொள்றது, எப்படி மற்றவங்களை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது, மற்றவங்கட்டு சூழ்நிலை எப்படி, மற்றவங்கட்டு திறன் எல்லாத்தையும் வெளிக்காட்டினார். முத நிச்சயமாக நான் கலையை நேசிக்கிறேன் என்றபடியால் நான் நேசிக்கிற இதே கலையை என் சார்ந்த நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே நான் செஞ்சு தருவேன். மேடை நாடகங்கள், வீதி நாடகங்கள், திரைப்படங்கள் என தன்னுடைய கலை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இவர். இவர் தனக்குள் இருக்கும் திறமையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீதி நாடகங்களை சிறார்களுக்கு பழக்கி கொண்டிருக்கின்றார். கலைக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கும் சிவநேசன் தன்னுடைய கலை பயணத்தை சந்தோஷமாக தொடர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவருடைய இந்த கலை படைப்புகள் மக்களுக்கு சென்றடைந்து அவர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்பதையும் இந்த காணொலியினூடாக தெரியப்படுத்துகின்றோம்.